ஹலோ வியூவர்ஸ், நாதன் குடும்பத்தின் முதலியார் கிச்சன் நிகழ்ச்சியில் உங்களுடன் இன்று புதிய ஒரு ரெசிப்பியை பகிர்ந்து கொள்ள வருவது மாலதி தயானந்த். இந்த நிகழ்ச்சியில் மாலதி மற்றும் ஒரு சிக்கன் ரெசிபி உங்களோட பகிர்ந்துக்க போகிறாங்க. இது வந்து மாலதி அவங்க அம்மாவிடம் வந்து கற்றுக்கொண்ட ஒரு ரெசிபி. ஹாய் எவ்ரிவன், நான் இப்போ காட்ட போகிறது கோழி வறுவல். இது வந்து ரொம்ப ட்ரை ரெசிபியும் கிடையாது, கிரேவியும் கிடையாது, லைக் செமி கிரேவி. இது எங்கள் அம்மா தான் எங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி, எங்கள் அம்மாவும் ரொம்ப நல்லா செய்வாங்க. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் 1/2 kg கோழி எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், எந்த கோழி டிஷ் இருந்தாலும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தின்னாக இப்படி தின்னாக கட் பண்ணிக்கணும், அந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு 1/2 teaspoon, ஒரே ஒரு தக்காளி, ஏன்னா இது வந்து செமி கிரேவி, நிறைய தக்காளி போட்டால் கிரேவி நிறைய வந்துடும். அப்புறம் 3 பட்டை, 3 கிராம்பு, மஞ்சள் பொடி, தனியா பொடி, மிளகாத்தூள், இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. இந்த உப்பு வந்து இந்த கோழி வந்து நான் உப்பு மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கோழி வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு நல்ல கனமான கடாய் வச்சுட்டு அதில் 2 கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும், கோழி ரெசிபிக்கெல்லாம் நல்லெண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது காயட்டும். ஸோ 3 பட்டை, 3 கிராம்பு எடுத்திருக்கேன். 3 பட்டை, 3 கிராம்பு. இது வந்து பொரியட்டும். இப்போ இந்த 1 medium size வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை இதில் நான் போடுறேன். ஸோ இதுலேயே நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன், அப்புறம் போட்டுக்கலாம் பார்த்து. இந்த கடாய் வந்து நல்லா ஹெவி போட்டமாக இருந்து நல்லா வரும், அடிப்பிடிக்காமல் வரும். இந்த வெங்காயம் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகும். இது வந்து எதுக்கு நல்லா இருக்கும்னா, இந்த சிக்கன் ரெசிபி பாசிப்பருப்பு சாம்பாரோட சாத்தில் போட்டு பாசிப்பருப்பு சாம்பார் கூட சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு பாசிப்பருப்பு சாம்பார் தான் பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மா அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் தான் செய்வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் தாத்தா வீட்டில் நான் பாசிப்பருப்பு நிறைய சாத்த ஞாபகம் இருக்கு எனக்கு. பாசிப்பருப்பு சாம்பாரோட சிக்கன் வறுவல் இன்னும் கொஞ்சம் செவத்துக்கும். ஸோ இவ்வளோ செவந்தது வெங்காயம் வந்து இவ்வளோ செவக்க எடுங்க போதும். இந்த டைமில் அடுப்பு வந்து சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணிவிட்டு தக்காளி போடுறேன்.
தக்காளியும் நல்லா வதங்கும். ஃப்ளேம் மாத்திரம் சிம்மில் இருக்கும். தக்காளி வந்து நான் ஒரு பெரிய தக்காளி ஒன்று எடுத்துருக்கேன், அவ்வளோதான். அரை கிலோவுக்கு ஒன்று போடும். நிறைய தக்காளி போட்டோம்னா ரொம்ப கிரேவி நிறைய வந்துடும். இப்போ இந்த கழுவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த கோழிங்க அரை கிலோ கோழி ஸோ இப்போ அடுப்பு கொஞ்சம் ஹை பண்ணிக்கிறேன். அதுக்கிட்ட இந்த சிக்கனை வந்து நல்லா வதக்குங்க. சிக்கன் வந்து நல்லா வதக்குங்க. நம்ம இந்த கோழி பீசஸை எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும். அதில் இருக்கிற மாய்ஸ்சர் வரும் பாருங்கள் வெளியே, இல்லை ட்ரை ஆகும். இது ஒரு 5-8 மினிட்ஸ் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு மஞ்சள் கொஞ்சமாக போடுறேன், தனியா. ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள், சில்லி பவுடர், காரதாசி வேணுன்றவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் க்ரீன் சில்லிஸ் எல்லாம் எதுவுமே போடலை, இதுதான். இந்த மசாலாலாம் போட்ட பிறகு இது ஒரு 5 மினிட்ஸ் சாட்டே பண்ணலாம். இப்போவும் ஃப்ளேமில் வந்து ஹையில் தான் இருக்குது. இப்போ வந்து சிம் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போடுறேன். நான் சொன்ன மாதிரி இந்த பாசிப்பருப்பு சாம்பார், வெள்ளை சாதம், இந்த சிக்கன் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி ஊற்றுறேன். இப்போ ஃப்ளேம் வந்து ஹை பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டேன். நம்ம வெங்காயம் வதக்கும் போது உப்பு போட்டோம். ஸோ இந்த ஸ்டேஜில் வேணுன்ற உப்பு போட்டுக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்து கூட செக் பண்ணிவிட்டு போடலாம் உப்பு. வந்து மூடி வச்சிருவோம், கோழி வேகட்டும். ஸோ இப்போ 15-20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ சிம்மில் தான் இருக்குது, பாருங்கள் ரெடி. கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ட்ரையும் இல்லை, கிரேவியும் இல்லை.
மசாலா கோழி வறுவல் ரெடி. 15 மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சு. ஸோ உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டேன், எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ இப்போ கறிவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டிருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்விங் டிஷ்க்கு எடுத்துடலாம். கோழி வறுவல் ரெடி. ஸோ இந்த கோழி வறுவல் வந்து நான் சொன்ன மாதிரி சாம்பார் சாதத்து கூட தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் வியூவர்ஸ். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.